வீடியோ பாக்குற அனைத்து தாய்மார்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி சாமி. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு வரி விடாம கேட்டுட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேத்துக்கு ஃபார்வேர்டு பண்ண முடியுமோ பண்ணுங்க சாமி. என் பொண்ண வந்து 6வதுல இருந்து சத்தி ஸ்கூலுக்கு கனியாமூர்ல சேர்த்தேன். 11வது படிக்கலையே டிசி கொடுங்கன்னு அவங்க டிசி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 12வதுல வந்து போய் திரும்ப ஹாஸ்டல் சேர்த்தேன். ஜூலை 1ஆம் தேதி தாங்க சேர்த்தேன். ஜூலை 13ஆம் தேதி எனக்கு போன் வருது. 6:30 போன் அடிக்கிறாங்க, உங்க பாப்பா உயிரோட தான் இருக்கிறா, வாங்க கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்குன்னு. திரும்ப நாங்க 1/2 hour ஆகலங்க, போன் அடிச்சு உங்க பொண்ணு செத்துடுச்சு, உயிரோட இருக்குன்னு சொன்ன ஒரு பொண்ண 1/2 hour உங்க பொண்ணு செத்துருச்சின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனோம். கள்ளக்குறிச்சி போய் டாக்டரை பார்க்கக்குள்ள உங்க பொண்ணு செத்துதாமா வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அம்புட்டும் போய் பிடிச்சிட்டாங்க. நாங்க போய் திரும்ப பினாரையில என் பிள்ளைய போய் நாங்க பார்த்தோங்க. அப்ப என் பிள்ளை மண்டையில இம்மா ரத்தம், சட்டையெல்லாம் தூக்கி போத்தா சரியான காயம். 3வது மாடியில இருந்து வீழ்ந்த ஒரு பொண்ணுக்கு சட்டை பூரா எப்படிங்க காயமாவும், கை நல்லா இருக்குது, காலு நல்லா இருக்குது, மூஞ்சி நல்லா இருக்கு, மண்டை மட்டும் இம்மா ரத்தம். சரின்னுட்டு நாங்க திரும்ப கன்னியாகுமரி ஸ்கூலுக்கு போறோங்க. ஸ்கூலுக்கு போய் புள்ள வீழ்ந்த இடத்த போய் பார்த்தா ஒரு சொட்டு ரத்தம் இல்ல. அந்த வார்டனும் பிரின்சிபல ஒருத்தங்க கூட எங்களை சந்திக்கலங்க. நாங்க இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள 1000 போலீஸ கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த ஸ்கூல்ல எங்களுக்கே தெரியாதுங்க, இப்ப சொல்ல சொல்லதான் தெரியும், அந்த ஸ்கூல்ல இதோட 7 கொலைன்னு 7 கொலையும் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க பணத்தால அடிச்சு மறைச்சி திரும்ப திரும்ப ஸ்கூல் நிர்வாகத்தை நடத்திக்கிட்டே வராங்க. இந்த அளவுக்கு எதுக்கு நடத்த விடுறீங்க? 7 கொலையும் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் எதுக்கு நடத்தணும்? நாங்க எங்க புள்ள உயிரோட முடியட்டும்னு சரியான போராட்டம் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, 1 கோடி லஞ்சமா எவனுக்கு கொடுத்தாங்களோ யாருக்கு கொடுத்தாங்களோ எங்களுக்கே தெரியாதுங்க. 200-300 போலீஸா வச்சு எங்களை எல்லாரையும் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விரட்டி துரத்தி விட்டுட்டாங்க. ஒருத்தவங்க கூட நேர்ல வந்து பாக்கவே இல்ல. பிரின்சிபாலையும் எல்லாத்தையும் நிர்வாகத்தையும் நாங்க கைது பண்ணிட்டோம்னு அவங்க போட்டோ எல்லாம் எங்கள்கிட்ட காட்டினாங்க. அந்த ஸ்டேஷன் என்னவோ அந்த ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கைது பண்ணிட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஸ்டேஷன்ல ஆளை காட்டுங்கன்னு சொன்னோம். அந்த ஸ்டேஷன்லாம் அவங்க இல்ல. எங்கன்னு கேட்டதுக்கு நாங்க அங்க வச்சிருக்கோம் இங்க வச்சிருக்கோம்னு மூடி மறைச்சிட்டாங்க. திரும்ப 4 பேர்த்த எங்களுக்கு பேச அனுப்பிடுறாங்க. பேச அனுப்பிடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கங்க சாந்தி மேடம் வர சொல்லுங்க, நிர்வாகத்தை வர சொல்லுங்க, எங்கள்கிட்ட பேச சொல்லுங்கிறதுக்கு. அவங்க வீட்டுல தாங்க 12 மணி வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. நாங்க ஃபர்ஸ்ட்